இந்த 2020 ஏன் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு கொடூரமாக இருக்குன்னே தெரியலை. அருண் அலெக்சாண்டர் மாநகரங்கிற படத்தில் வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆனார், அண்ட் அதுக்கப்புறம் கைதியில் ஒரு மெயினான ஒரு ரோல் பண்ணியிருந்தார். அப்புறம் மாஸ்டர் அதெல்லாம் ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். நாங்கள் அவரை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் சார், நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆட்டிடியூட்லாம் காட்டுவாங்க. பட் நாங்கள் ஒரு இன்டர்வியூ பண்ணதில் நிறைய பேர் நாங்கள் இன்டர்வியூ பண்ணதில் கொஞ்சம் சிலர் அந்த ஆட்டிடியூட் எதுவுமே காட்டுறதில்ல. அதில் இவரும் ஒருத்தர். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த நியூஸ் கேள்விப்பட்டுச்சு. கேள்விப்பட்டோன்னே என்ன சொல்லன்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அவரை இன்டர்வியூ பண்ணுறப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7:00 சொல்லியிருந்தோம், 7:30 ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் லைவ் இன்டர்வியூ பண்ணுறப்போ. ஸோ அப்போது அவருக்கு கால் பண்ணேன், நான் சார் ஒரு 1/2 hour லேட் ஆகும், கொஞ்சம் வெளியே போயிருக்கேன் அப்படின்னு. அப்போது கோவிட் டயத்தில் ஒன்று யார் வெளியெல்லாம் போக சொன்னா அப்படிலாம் கேட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பாசமாக இருந்தார். அதுக்கப்புறமும் கூட அடிக்கடி ஃபோன் காலில் பேசுவார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன ஏது எல்லாம் கேட்பார். இவர் ஒரு ஆக்டர்னு சொல்கிறத விட டப்பிங் ஆர்டிஸ்ட். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், தோர் அதுக்கெலாம் டப்பிங் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு இழப்பு, உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சொல்லப்போ. அது இது இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது அதுவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடைய எல்லாரும் வேண்டிக்குவோம். அவரோட ஃபேமிலி, ஸோ அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ.